ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது, அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அது என்ன சர்வாயுத வர்க்கம்? அதாவது யுத்தத்திற்கு செல்கிறவர்கள் தங்களை காத்து கொள்ள அணிந்து கொள்ளும் கவச உடைகள் மற்றும் ஆயுதங்கள். யுத்தம் என்று சொன்ன உடனே இந்த உலக பிரகாரமான யுத்தத்தை நாம் யோசிக்கக்கூடாது. நம்முடைய ஆயுதங்கள் உலக பிரகாரமானது அல்ல, அது மனிதருடைய கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய ஆயுதங்கள். எபேசியர் 6:14-18 வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், கடைசியாக எந்நேரமும் ஆவியிலே ஜபம் பண்ணுதல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதில் அலட்சியம் காட்டாதீர்கள். பிசாசு அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வான். உத்தரப்பிரதேசத்தில் மிஷினரிமார்களோடு 3 இரவும் பகலும் தொடர் உபவாச ஜபம் நடத்தி கொண்டிருந்தேன். 3 முடிவில் ஒரு நபர் என்னிடம் வந்து, நானும் கிறிஸ்டியன் ஆகிறேன், நீங்கள் ஜபம் பண்ணினால் வியாதி சுகமாகிறது, உங்களிடம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், அதுபோல நானும் ஜபம் பண்ணினால் அற்புதம் நடக்கணும், எனக்கும் அதை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். நான் அவரிடம், நாங்கள் யாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதில்லை, இது ஒவ்வொருடைய மனதிலும் கடவுளால் உண்டாகும் மாற்றம், இது மதமாற்றம் அல்ல மனமாற்றம், நீங்கள் உங்களுடைய மதத்திலேயே இருங்கள் என்று சொன்னேன். என்னோடு இருந்த மிஷினரிமார்கள் ஐயா ஏன் இப்படி சொல்கிறார் என்று குழப்பமாக என்னை பார்த்தார்கள். அந்த நபர் நானும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இரவும் எங்களோடு கூட இருந்தார். நடு ராத்திரியில் நாங்கள் ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பின்பக்கத்தில் இருந்து ஓடி வந்து, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இந்த இயேசு மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு கெஞ்சினார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே அவருக்காக ஜபிக்கும்படியான ஒரு ஏவுதலை தந்தார். அவருக்காக கண்ணீரோடு ஜபித்த போது அவர் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் காலையிலே அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்திற்கு ஒரு பதட்டத்தோடு கூட வந்தார். அவர் என்னிடம் வந்து தனியாக பேச வேண்டும் என்று கேட்டார். என்னவென்று விசாரித்த போது, நான் எங்கள் ஏரியாவிலே மிகப்பெரிய மந்திரங்களை செய்கிற ஒரு மந்திரவாதி, அன்றைக்கு உங்களை வேவு பார்க்க தான் முதலிலே நான் வந்தேன், ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, எனக்குள்ளே மாற்றங்கள் நடைபெற்றதை நான் அன்றைக்கு உணர்ந்தேன், ஆண்டவரை உண்மையாக நான் ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுது எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கிறது, என் வீட்டிலே நான் ஒரு மண்டை ஓட்டை கட்டி தொங்க போட்டிருக்கிறேன், மந்திரம் செய்வதற்கான அனைத்து பொருட்களாலும் என்னுடைய வீட்டை நிரப்பி வைத்திருக்கிறேன், நான் கட்டி தொங்க போட்டிருக்கிற மண்டை ஓடு தினமும் என்னுடன் பேசும், அதற்கு சாராயம் கொடுப்பேன், மண்டை ஓட்டிற்கு கீழே சாராயத்தை வைத்தால் அது மேலிருந்து ஸ்ட்ரா போட்டு குடிப்பது போல குடித்துவிடும், கடந்த 1 அது என்னை பாபுலால் என்று பெயர் சொல்லி அழைத்து சாராயம் கேட்டு தொந்தரவு பண்ணுகிறது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, இதிலிருந்து விடுதலையடை எனக்கு வழி சொல்லுங்கள் என்றார். அவருக்கு ஜபத்தோடு கூட வழிகளை சொன்னேன். அவர் ஒரு காலத்தில் அந்த ஏரியா மக்களை மிகவும் பயமுறுத்தி அநேக குடும்பங்களை சீரழித்து சின்னாப்பின்னமாக்கி அதில் வந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தியவர், இன்று கர்த்தருடைய கிருபையினால் அவர் ஆண்டவருடைய மகனாக மாறியிருக்கிறார். பாபுலால் என்று சொன்னால் பயந்தவர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவை அவர் மூலமாக சாட்சியாக கேட்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு பயப்படாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த பிசாசுகளை வைத்து ஏவல் பில்லிசினியம் செய்து கொண்டிருக்கும் பொல்லாத மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவருடைய தந்திரங்களிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Luke 10:19 இப்படியாய் சொல்கிறது, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிசாசின் தந்திரங்களிலிருந்து பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஆவியின் பட்டயம் என்றால் என்ன? ஏ விசுவாசம், பி ரட்சிப்பு, சி தேவ வசனம், டி சத்தியம். இதுபோல தினந்தோறும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்து தங்க காசை பரிசாக பெறுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.